ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது பாபா நமக்காக ஞானத்தை சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அவர் கூறிய முரளியை நாம் பார்ப்போம் நமது இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே என்று சொல்லி இந்த ஞானத்தை நமக்கு இனிமையாக சொல்லித் தருகின்றார் நம்முடைய தந்தை நமக்காக அழக நம்மையெல்லாம் அழகான தேவி தேவதைகளாக ஆக்குவதற்காக நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த அழகின் ஆதாரம்தான் தூய்மையாகும் கேள்வி ஆன்மீக தீபத்தில் யாரெல்லாம் பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகளோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் இதற்கான பதில் இந்த ஆன்மீக தீபத்திலே பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகள் என்றால் ஒன்று தீபமாக இருக்கக்கூடிய நம்முடைய தந்தை சரியான ரூபத்தில் நம்முடைய தந்தையை நாம் புரிந்து கொண்டு மற்றும் தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் அவர்கள்தான் பலியாக கூடிய விட்டில் பூச்சிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது இரண்டாவதாக பலியாவது என்றால் நாம் குணங்களில் தூய்மையில் நம்முடைய தந்தைக்கு சமமான குணமாக நாம் மாற வேண்டும் மூன்றாவதாக பலியாவது என்றால் தந்தையை விட உயர்ந்த இராஜ்யத்திற்கான அதிகாரியாக ஆவதாகும் நம்மை உயர்ந்த இராஜ்யத்தில் அதிகாரியாக ஆக்குவதற்காகத்தான் நம்முடைய தந்தை இந்த ஞானத்தை சொல்லித் தருகின்றார் பாடல் சபையின் நடுவே தீபம் எழுந்தது விட்டில் பூச்சிகளுக்காக சபையின் நடுவே தீபம் ஏற்றப்பட்டது நம்முடைய விட்டில் பூச்சிகளுக்காக நமக்காகத்தான் பரமாத்மாவாகிய நம்முடைய பாபா தீபமாக ஞான தீபமாக வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் அந்த தீபத்தில் நாம் ஐக்கியமாகி நாமும் ஞானமுள்ள குழந்தைகளாக ஆகி பிறகு எஜமானாக நாம் மாற வேண்டும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் இந்த பாடலின் வரிகளை கேட்டிருக்கின்றோம் இதனை புரிய வைப்பது நம்முடைய பாபா ஆவார் நம்முடைய பாபா தான் நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார் அவரே நமக்கெல்லாம் ஆன்மீக தந்தையாகவும் அவரே இந்த தீபமாகவும் ஞான தீபமாக இருக்கின்றார் பெயர்கள் பலவள பலவிதமாக வைத்துள்ளார்கள் தந்தையை மிகவும் புகழ் பாடுகின்றார்கள் இது கூட பரமபிதா பரமாத்மாவிற்கு புகழாக இருக்கிறதல்லவா தந்தை தீபம் போன்று வீட்டில் தந்தை தீபம் போன்று நாமெல்லாம் எல்லாம் விட்டில் பூச்சிகளாகிய குழந்தைகளாக நாம் வந்திருக்கின்றோம் விட்டில் பூச்சிகள் தீபத்தை பார்த்து பலியாகி சரீரத்தை விடுகின்றன நிறைய விட்டில் பூச்சிகள் தீபத்திடம் வந்து உயிர் விட்டு விடுகின்றன குறிப்பாக தீபாவளி சமயங்களில் நிறைய தீபங்களையும் ஏற்றுகின்றார்கள் சிறு சிறு விட்டில் பூச்சிகள் ஜீவராசிகள் எல்லாம் வந்து இந்த தீபத்தை நோக்கி வந்து தன்னுடைய உடலை விட்டு விடுகின்றன அதுபோலத்தான் நாம் குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டு தந்தை தீபமாகிய ஞான தீபத்திடம் நாம் வந்து நாம் தூய்மையை கற்றுக்கொண்டு இந்த உடலை விட்டுவிட்டு நாம் மீண்டும் புதிய உலகில் புதிய உடலை நாம் பெறப்போகின்றோம் நம்முடைய பாபா மிக மேலான சுப்ரீம் பரமாத்மாவாக இருக்கின்றார் அவரை மிகவும் அழகானவர் என கூறப்படுகின்றது மிகவும் அழகாக நம்முடைய தந்தை ஞான நிறைந்தவராகவும் தூய்மையின் கடலாகவும் இருக்கின்றார் ஏனென்றால் அவர்தான் சதா காலமும் எப்போதுமே தூய்மையானவர்களாக தூய்மையான ஆத்மாவாக எப்போதுமே சுத்தமாக இருக்கின்றார் நம்முடைய சரீரமும் இப்போது சுத்தமானதாக ஆக வேண்டும் நாம் ஆத்மா தூய்மையானால்தான் நமக்கும் சுத்தமான சரீரம் கிடைக்கும் இயற்கை அலைகுடையதாக கிடைத்துவிடும் நாம் சாந்தி தாமத்திலே ஆத்மாக்களாக தூய்மையாக இருப்போம் இங்கு வந்து நாம் பல பிறவிகளை எடுத்து நடித்து நடித்து நாம் ஆரம்பத்தில் சதோ பிரதானத்திலிருந்து பிறகு சதோ ரஜோ தமோ என்ற நிலைக்கு ஆத்மாதான் வந்துவிடுகிறது அதனால்தான் அழகான நிலையிலிருந்து கருப்பாக அதாவது அசுத்த நிலையை ஆத்மா அடைந்து விட்டது ஆத்மா தூய்மையாக இருந்தபோது அந்த ஆத்மாவிற்கு சதோ பிரதானமான தங்கத்திற்கு சமமான நிலை என கூறப்படுகின்றது இதனால் அப்போது சதோ பிரதான ஆத்மாவிற்கு சதோ பிரதானமான சரீரமும் தங்கத்திற்கு சமமானதாக கிடைக்கின்றது ஒளிபுருந்திய உடல் கிடைத்தது உலகமும் இப்போது பழையதாக மற்றும் புதியதாக ஆகிக்கொண்டிருக்கின்றது பரமபிதா பரமாத்மாவே அழகானவராக இருக்கின்றார் அவரை பக்தி மார்க்கத்தில் அனைவருமே அழைக்கின்றார்கள் ஹே சிவபாபா ஆத்மாக்களாகிய அசுத்த நிலையிலிருந்து ஆத்மாக்களை சுத்தமாக அழகாக ஆக்குவதற்கு அந்த நிராகாரமான பரமபிதா பரமாத்மாவே இப்போது வந்திருக்கின்றார் இன்றைய காலங்களில் யாராவது மிகவும் அழகாக இருந்தால் அவர்களுடைய ஆத்மா தூய்மையாக இருப்பதாக கூறவே முடியாது ஏனென்றால் சரீரம் அழகாக இருந்தாலும் ஆத்மா இந்த பழைய உலகத்தில் தூய்மையின்றிதான் இருக்கிறதல்லவா வெளிநாட்டில் எவ்வளவு அழகானவராக செயற்கையாக மாற்றுகின்றார்கள் உடலை அப்படியெல்லாம் அழகு பெறச் செய்கின்றார்கள் இந்த லட்சுமி நாராயணர் சக்தி யுகத்தில் அழகானவர்களாக இருந்தார்கள் மேலும் இவர்கள் நரகத்தில் அழகானவர்கள் என புரிந்துள்ளீர்கள் மனிதர்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது இதெல்லாம் நரகத்தின் அழகு என குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கப்படுகின்றது இப்போது நாம் சொர்க்கத்தின் இயற்கையான அழகுடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நாம் அவ்வாறு அழகுடையவர்களாக ஆவோம் இங்கிருக்கும் அழகானது ஒரே ஒரு பிறவிக்கானது முழு உலகத்தைச் சேர்ந்த மனிதர்களை மட்டுமல்ல உலகத்தையும் சேர்த்து மிக அழகானதாக ஆக்குவதற்காகத்தான் இப்போது பாபாவே வந்திருக்கின்றார் மிகவும் அழகான தேவி தேவதைகள் புதிய உலகம் சக்தியுகத்தில்தான் இருந்தார்கள் அவ்வாறு ஆவதற்கு இப்போது நாம் இந்த ஞானத்தை தந்தையிடம் படித்து கொண்டிருக்கின்றோம் தந்தையை தீபம் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார் நம்மை ஆத்மா என கூறுவது போல் நம்முடைய தந்தையை நாம் பரமாத்மா என்று கூறுகின்றோம் குழந்தைகள் குழந்தைகளாகிய நாம் தந்தைக்கு மகிமையை செய்கின்றோம் உங்களை அதாவது குழந்தைகளாகிய நம்மை தந்தையை விட உயர்ந்த அந்தஸ்து உடையவராக ஆக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் தந்தையும் குழந்தைகளை மகிமை செய்கின்றார் நான் யாராக இருக்கின்றேன் எப்படி இருக்கின்றேன் எவ்வாறு நான் நடிக்கின்றேன் என்பது வேறு யாருக்குமே தெரியாது என்று தந்தை கூறுகின்றார் நாம் ஆத்மாக்கள் எவ்வாறு நடிப்பதற்காக பரந்தாமலத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் சூத்திர குலத்திலே இப்போது இருந்தோம் பிறகு நாம் இப்போது தந்தை மூலமாக பிராமண குலத்திற்கு பிரம்ம குமார குமாரிகளாக வந்துவிட்டோம் இது கூட நம்முடைய குலமாகும் வேறு தர்மத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஞானம் இந்த குலம் அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு ஒரே குலம்தான் அதாவது கிறிஸ்துவர்கள் அதே குலத்தில்தான் செல்வார்கள் ஆனாலும் அவர்கள் குலத்திலும் ஆரம்பத்தில் சதோ ரஜோ தமோ நிலை ஏற்படும் மற்றபடி இந்த குலம் உங்களுக்கு மட்டும்தான் நம்முடைய இந்த பிராமண குலம் நமக்கு மட்டும்தான் உலகமும் இப்போது சதோ தமோ நிலைக்கு வந்துவிட்டது இந்த உலக சக்கரத்தை எல்லையற்ற தந்தை நமக்கு வந்து புரிய வைக்கின்றார் அந்த தந்தைதான் நமக்கு ஞான கடலாகவும் தூய்மையின் கடலாகவும் இருக்கின்றார் அதாவது நான் மறுபிறவிகள் எடுப்பதில்லை என நம்முடைய தந்தையே கூறுகின்றார் நாம் நம்முடைய தந்தைக்கு சிவஜெயந்திகள் கொண்டாடப்பட்டாலும் அவர் எப்போது வருகின்றார் என சாதாரண மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது அவருடைய வாழ்க்கை வரலாறு யாருக்குமே தெரியாது தந்தையே வந்து நமக்கு இந்த ஞானத்தையும் அவருடைய அறிமுகத்தையும் கொடுக்கின்றார் அவர் யாராக இருக்கிறார் எப்படி இருக்கிறார் எனக்கு எப்படிப்பட்ட நடிப்பு இருக்கிறது அவருக்கு என்று யாருக்குமே தெரியாது உலக சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை குழந்தைகளாகிய நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார் ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார் என தந்தையே கூறுகின்றார் நாம் ஏனிப்படியிலே சிறிது சிறிதாக இறங்கி வந்து இப்போது தூய்மையற்று தமோ பிரதானமாகிவிட்டோம் என நாம் இப்போது தந்தை மூலமாக புரிந்து கொண்டோம் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை தாம் எடுக்கின்றோம் பிற்காலத்தில் வருபவர்களும் சதோ ரஜோ தமோ நிலையில் வந்தாக வேண்டும் நாம் தமோ பிரதானமாகும்போது முழு உலகமும் தமோ பிரதானமாகின்றது பிறகு நாம் தமோ பிரதான குணத்திலிருந்து தந்தை மூலமாக சதோ பிரதானமாக அவசியம் ஆக வேண்டும் இந்த காலச்சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது இப்போது கலியுகமாக இருக்கின்ற இந்த உலகம் பிறகு சக்தியுகமாக மாறப்போகின்றது கலியுகத்தின் ஆயுள் இப்போது முடியுகின்ற நேரம் வந்துவிட்டது மீண்டும் குழந்தைகளாகிய நமக்கு ஞான் ஞானத்தையும் இராஜயோகத்தையும் கற்றுத்தருவதற்காகத்தான் தந்தை சாதாரண உடலிலே இப்போது கல்பத்திற்கு முன்பு வந்ததை போல இப்போதும் அதே போல ஒரு வயதான உடலிலே பிரவேசம் செய்து அவர் மூலமாக நம்முடைய தந்தை இந்த ஞானத்தை நமக்கு ஆசிரியராக கற்பிக்கின்றார் இன்றைய காலங்களில் பலவிதமான யோக கலைகள் இருக்கின்றது அதாவது பாரிஸ்டர் யோகம் இன்ஜினியரிங் யோகம் அதாவது வக்கீலாக ஆவதற்கு அதற்கான கல்வி கற்க வக்கீலோடு புத்தியின் சம்பந்தத்தை ஈடுபடுத்துகின்றார்கள் கல்வி கற்று தருவோரை நினைவு செய்கின்றார்கள் ஆசிரியர் சொல்படி பாடத்தை படித்து அவர்களுக்கு தந்தை வேறு ஒருவராக இருப்பார்கள் அதாவது குரு இருந்தால் அவரையும் நினைவு செய்வார்கள் ஆனாலும் கற்றுத்தரும் வழக்கறிஞரோடு அந்த மாணவர்கள் புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தி அந்த ஆத்மாதான் அந்த வக்கீல் என்ற படிப்பை படிக்கின்றது ஆத்மாதான் அந்த சரீரத்தின் மூலம் நீதிபதியாகவும் வக்கீலாகவும் ஆகின்றார்கள் இப்போது குழந்தைகளாகிய நாம் ஆத்ம அபிமானி ஆவதற்கான சமஸ்காரத்தை நமக்குள் கொண்டு வருகின்றோம் நாம் அரை கல்ப காலமாக தேவ தேக அபிமானிகளாக இந்த உடல்தான் நாம் என்று இருந்துவிட்டோம் இப்போது நாம் மீண்டும் நம்முடைய தூய்மையான ஆத்ம அபிமானி நிலைக்கு ஆக வேண்டும் என தந்தை கூறுகின்றார் படிப்பின் சமஸ்காரம் நம்முடைய ஆத்மாவில்தான் இருக்கின்றது மனித ஆத்மாவோ சாதாரண இந்த கலியுகத்தில் மனித ஆத்மா நீதிபதியாகின்றது இப்போது நாம் தூய்மையான உலகத்தின் எஜமானர்களாக தேவி தேவதைகளாக கொண்டிருக்கின்றோம் நமக்கு அந்த ஒரே ஒரு பரமாத்மா சிவபாபாவே வந்து இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் அவரே ஞானக்கடலாகவும் அமைதிக்கடலாகவும் மற்றும் பொக்கிஷத்தின் கடலாகவும் இருக்கின்றார் கடலிலிருந்துதான் இரத்தினங்களின் பொக்கிஷம் வெளிப்பட்டதாக காட காட்டப்பட்டிருக்கிறது அதாவது கடலில்தான் அதாவது ஞான அமிர்தம் கடைந்ததாக சொல்லப்பட்டது இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும் தந்தையிடம் ஆலோசனை கேட்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் இதுதான் அழியாத ஞான ரத்தினம் என தந்தையே வந்து புரிய வைக்கின்றார் இந்த ஞான ரத்தினங்களால் நாம் மிகவும் செல்வந்தராக பிறகு சக்தியுகத்திலே ஆகின்றோம் மேலும் பிறகு நமக்கு நிறைய வைர வைதூரியங்கள் சொர்க்கத்திலே கிடைக்கும் இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்குச் சமமானது ஆக இது நம்மை அவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கக்கூடிய ஞானமாகும் இந்த பாரதமே இப்போது நிர்விகாரி உலகமாக இருந்த இந்த பாரதம் இப்போது தூய்மையற்று இருக்கின்றது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்போது தூய்மையான தேவி தேவதைகள்தான் இந்த பாரதத்தில் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட தேவி தேவதைகள் வாழ்ந்தவர்கள் இப்போது கருமையாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மாவாகிய நம்முடைய தந்தையிடம் அவ்வளவு அன்பு வைத்திருந்தோம் அதாவது இப்போது அன்பின் மூலமாக நாம் மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடையப் போகின்றோம் ஆத்மாக்களே மற்றும் பரமாத்மா இடையே கூட சந்திப்பு ஏற்படுகின்றது ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போதுதான் இந்த ஞானத்தை நாம் கேட்க முடியும் பரமாத்மாவும் ஒரு சரீரத்தின் மூலம்தான் நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் வீடு ஒரே ஒரு சாந்தி தாமமாகும் அங்கே எந்த விதமான கூச்சல் குழப்பமும் சப்தமும் இருப்பதே இல்லை அங்கு ஒரே அமைதிதான் இருக்கும் அங்கு பரமாத்மா தந்தை குழந்தைகளோடு அன்பாக இருப்பார் குழந்தைகளோடு சரீரத்தின் மூலம் இப்போது சந்தித்து கொண்டிருக்கின்றார் அந்த வீட்டில் ஓய்வாக நாம் இருப்போம் இப்போது குழந்தைகளாகிய நாம் புருஷோத்தம சங்கம யுகத்திலே தந்தையுடன் இந்த ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் மற்ற அனைத்து மனிதர்களுமே கலியுக இருளிலே இருக்கின்றார்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய செலவு செய்கின்றார்கள் நிறைய சித்திரங்களையும் உருவங்களையும் உருவாக்கி பெரும் பெரும் கோவில்களை உருவாக்குகின்றார்கள் கிருஷ்ணருடைய சித்திரம் அதாவது அவரவர்கள் வீட்டிலே இருந்தாலும் மலிவாக சித்திரங்கள் கிடைத்தாலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்ற தூர தேசங்களில் இருக்கின்ற ஆலயங்களுக்கெல்லாம் செல்கின்றார்கள் இதெல்லாம் பக்தி மார்க்கமாகும் சக்தியுகத்தில் இந்த கோவில்கள் ஏதுமே கிடையாது அங்கே அனைவருமே பூஜிக்க தகுந்தவர்களாக இருப்பார்கள் கலியுகத்திலே அனைவருமே அந்த சிலைகளுக்கு பூசாரிகளாக ஆகிவிட்டார்கள் தான் அப்படி தூய்மையாக சக்தி யுகத்தில் தேவி தேவதையாக இருந்தோம் தன்னுடைய சிலைக்கே நாம் பூஜை செய்கின்றோம் என்று மறந்து விட்டார்கள் ஆனாலும் இது நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது இப்போது நாம் சங்கம யுகத்திலே பூஜிக்க தகுந்த தேவதைகளாக மீண்டும் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம் இந்த நேரத்திற்கான நம்முடைய கடைசி கால முயற்சி நாம் செய்யப்படுவதற்கான சரீரம் மிக மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த சரீரத்தின் மூலம் நாம் மீண்டும் தூய்மையான ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த சரீரத்தின் மூலம்தான் நாம் நிறைய வருமானத்தை செய்கின்றோம் எல்லையற்ற தந்தையோடு சேர்த்து நாம் பானங்கள் மற்றும் உணவு அருந்தவும் செய்கின்றோம் அவரைத்தான் நாம் அழைத்தோம் கிருஷ்ணரோடு சாப்பிடுவேன் என கூறுவதில்லை நாம் தான் தாயும் தந்தையுமாக இருப்பதாக தந்தையை நினைவு செய்கின்றோம் குழந்தைகளே தந்தையோடு சேர்த்து விளையாடுவார்கள் நாம் அனைவரும் கிருஷ்ணருடைய குழந்தைகள் என கூறுவதில்லை அனைத்து ஆத்மாக்களும் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகளாவோம் நாம் வந்தால் நாம் நம்மோடு சேர்ந்து விளையாடுவோம் என்று தந்தை கூடுகின்றார் நாம் இப்போது தந்தையோடு சாப்பிடுகின்றோம் அனைத்துமே தந்தையோடு செய்கின்றோம் என ஆத்மாவின் சரீரத்தின் மூலம் கூறுகின்றது இப்படி ஆத்மாதான் இந்த சரீரத்தின் மூலமாக இந்த வாயின் மூலமாக கூறுவது ஆத்மாவாகும் நாம் பாப்தாதா என கூறுகின்றோம் தந்தையை பாப்தாதா என்று அழைக்கின்றோம் ஆக இது நம்முடைய வீடாகிவிட்டது பாப்தாதா மற்றும் குழந்தைகளாகிய நாம் இருக்கின்றோம் எல்லையற்ற படைப்பவராக பிரம்மாவே இருக்கின்றார் தந்தை இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசமாகி இவரை தத்தெடுத்திருக்கின்றார் அதாவது நீ என்னுடையவர் என இவரிடம் கூறியிருக்கின்றார் இதுவே முகவம்சாவளியாகும் மனைவியை இவர் மூலமாக தத்தெடுக்கின்றார் அல்லவா அதுவும் முகவம்சாவளியாகும் நாம் அதாவது தந்தையுடையவர் என கூறுகின்றனர் பிறகு அவர்கள் விகாரத்தின் மூலம் குக வம்சாவளி குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள் இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது நாம் இந்த தந்தையை அதாவது பாபா இந்த பிரம்மாவை தத்தெடுத்திருக்கின்றார் அல்லவா இவர் மூலமாகத்தானே நம்மையெல்லாம் பிரம்ம குமாரிகளாகவும் தத்தெடுத்திருக்கின்றார் தந்தை நம் குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத் தருகின்றார் இந்த பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார் இந்த பிரம்மா ஆணாக இருப்பதால் நம் அனைவரையும் பரிபாலனை செய்வதற்காக சரஸ்வதியையும் தத்தெடுத்திருக்கின்றார் அந்த சரஸ்வதிக்குத்தான் மாதா என்ற பட்டம் கிடைத்திருக்கின்றது சரஸ்வதி நதியாகவும் மாதாவாகவும் ஆகிவிட்டார் தந்தை கடலாக இருக்கின்றார் இவரும் கூட கடல் மூலம் உருவானவராவார் பிரம்மபுத்திரா நதி மற்றும் கடலுக்கும் இடையே மிக பெரிய மேளா நடத்துகின்றார்கள் அப்படிப்பட்ட மேளா வேறு எங்கும் நடப்பதில்லை மற்றபடி நதிகளுக்கான மேடாவும் நடக்கின்றது ஆனால் இப்போது உண்மையான சங்கமத்தில் நாம் இப்போது தந்தையுடன் சந்தித்துக்கொண்டிருக்கின்றோம் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுக்கிடையேயான சந்திப்பு ஆகும் அந்த பாபாவும் நம் கூட தான் சரீரத்தில் வந்து இந்த ஞானத்தை மேலாவாக ஏற்படுத்துகின்றார் நாம் மிகவும் அழகான அழகானவராக இருக்கின்றோம் என்று தந்தையே கூறுகின்றார் நாம் அதாவது பாபா இந்த பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி அத்த பிரம்மா மூலமாக நம்முடைய பாபா இந்த ஞானத்தை இந்த நாடகத்தில் பதிவாகியுள்ளபடி கற்றுத்தருகின்றார் நம்முடைய புத்தியில் முழு காலச்சக்கரமும் இப்போது இருக்கின்றது இதற்கான இந்த காலச்சக்கரத்திற்கான ஆயுட்காலம் ஐந்தாயிரம் ஆண்டுகளாகும் இந்த எல்லையற்ற மிகப்பெரிய பெரிய ஃபிலிம் ரோல் மூலம் எல்லைக்குட்பட்ட திரைப்படத்தை அதாவது இந்த எல்லையற்ற நாடகம் இது ஆனால் கலியுகத்திலே எல்லைக்குட்பட்ட பிலிரோ பிலிம் ரோல் மூலம் திரைப்படத்தை உருவாக்குகின்றார்கள் எது கடந்து முடிந்ததோ அது மீண்டும் சரியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நிகழ்காலம்தான் பிறகு எதிர்காலத்தில் நடக்கும் பிறகு அது கடந்த காலமாக மாறிவிடும் கடந்த காலமாகிய நம்முடைய காலம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது புதிய உலகம் வந்த பிறகு எவ்வளவு காலமாகிவிட்டது ஐந்தாயிரம் ஆண்டுகள் இப்போது நாம் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கின்றோம் நாம் முதலில் பிராமணராக இருந்தோம் பிறகு தேவதையாக ஆனோம் என நாம் இப்போது புரிந்து கொண்டோம் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது தந்தை மூலமாக இந்த ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது தந்தை மூலமாக நாம் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான பிராப்தியும் கிடைக்கின்றது மூன்று தர்மத்தினை ஒரே நேரத்தில் தந்தை உருவாக்குகின்றார் மற்ற அனைத்தையுமே விநாசம் செய்ய வைக்கின்றார் நம்மை வீட்டிற்கு திரும்ப அழைத்துச் செல்வதற்காக சத்குருவாக தந்தை நமக்கு கிடைத்திருக்கின்றார் சரீரத்தை நாம் விட்டுவிட வேண்டும் நம்மை சத்கதிக்கு அழைத்து செல்ல வாருங்கள் என தந்தையை நாம் அழைத்திருந்தோம் அப்படிப்பட்ட யுக்தியை சொல்லுங்கள் அதாவது நாம் சரீரத்தை விட்டுவிட்டு சாந்திதாமம் செல்ல வேண்டும் என அனைவரும் கூறுகின்றார்கள் மனிதர்களோ குருமார்களிடம் இதற்கான ஞானத்தை இதற்கான வழியை தேடிச் செல்கின்றார்கள் ஆனால் அந்த குருமார்கள் சரீரத்திலிருந்து விடுவித்து தன்னோடு கூடவே அழைத்து செல்லவே முடியாது இதை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு பரமாத்மாவாகிய நம்முடைய தந்தை மட்டுமே அவரே தூய்மையான பதீத பாவனராவார் ஆகவே அவர் வரும்போது அவசியம் நாம் தூய்மையாக வேண்டும் தந்தையை மட்டுமே நாம் நினைக்க வேண்டும் தந்தை ஒருவர் மட்டும்தான் காலனுக்கெல்லாம் காலனாக மகா காலன் என கூறப்படுகின்றது அனைவரையும் சரீரத்திலிருந்து விடுவித்து தன்னோடு அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார் இவர் ஒருவரே சுப்ரீம் வழிகாட்டியாக இருக்கின்றார் இந்த கெட்டுப்போன சரீரத்தின் பந்தனத்திலிருந்து நாம் விடுபட விரும்புகின்றோம் சரீரத்தை விட்டால் பந்தனமும் நீங்கும் என அனைவரும் புரிந்துள்ளார்கள் இப்போது நம்மை இந்த அசுர பந்தனிலிருந்து விடுவித்து சுகமான தெய்வீக சம்பந்தத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார் நாம் சாந்தி தாமம் வழியாக மீண்டும் சுகதாமம் செல்வோம் என நாம் புரிந்து கொண்டோம் பிறகு துக்கதாமத்திற்கு எப்படி வந்தோம் என்பதையும் நாம் இப்போது தந்தை மூலமாக புரிந்து கொண்டோம் நம்மை கருப்பான நிலையிலிருந்து அழகான அழகுடைய நிலையை ஆக வைப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார் நாம் நம்முடைய கீழ்ப்படிந்த உண்மையான தந்தையை நாம் நினைக்க வேண்டும் அதாவது நம்முடைய தந்தையே வந்து கூறுகின்றார் தந்தை என்பவர் எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவராக இருப்பார்கள் தந்தை எப்போதும் குழந்தைகளுக்குத்தான் சேவையை செய்கின்றார்கள் சேவை நிறைய செய்வார்கள் நிறைய செலவு செய்து குழந்தைகளை படிக்க வைத்து பிறகு அனைத்து செல்வ சொத்துக்களையும் இந்த கலியுகத்திலும் குழந்தைகளுக்காக கொடுத்துவிட்டு அவர்கள் சாது சன்னியாசிகளிடம் சேர்ந்து விடுவார்கள் தன்னை விட குழந்தைகளைத்தான் உயர்வாக ஆக்குகின்றார்கள் அதே போலத்தான் நம்மை எல்லாம் இரட்டை எஜமானர்களாக ஆக்குவதற்காக நம்முடைய இறை தந்தையே வந்திருக்கின்றார் நாம் இந்த உலகத்திற்கும் இந்த பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக ஆக இருக்கின்றோம் நம்முடைய தந்தை நம்மை தூய்மையாக ஆக்குகின்றார் இரட்டை பூஜையும் நடக்கின்றது ஆத்ம ரூபத்திலும் தேவாரூபத்திலும் தேவதா பூஜை நடக்கின்றது தந்தைக்கு சிவலிங்க ரூபத்தில் பூஜை மட்டுமே நடக்கின்றது தந்தை நம்மையெல்லாம் ராஜாவாக்கிவிட்டு அவர் ராஜாவாக ஆவதே இல்லை நமக்கு எவ்வளவு சேவையை செய்கின்றார் அப்படிப்பட்ட தந்தையை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது ஹே ஆத்மாக்களே தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் இதனால்தான் நம்முடைய பாவங்கள் அழியும் நம் நாம் இப்போது தந்தையிடத்திலே வந்திருக்கின்றோம் நம்முடைய தந்தை பிறகு தாதா இப்போது தந்தை பிறகு கிரேட் கிரேட் கிரேண்ட் ஃபாதர் உயர்ந்திலும் உயர்ந்த பாட்டனார் ஆதிதேவ் ஆதாம் என அனைவரும் கூறுகின்றார்கள் ஏனென்றால் மிகவும் அதிகமான வம்சம் தோன்றுகிறதல்லவா சிவபாபாவைத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் என கூறுவதில்லைதானே ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை மிகவும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார் அப்படிப்பட்ட பாபா நமக்கு கிடைத்திருக்கின்றார் பிறகு அவரை ஏன் நாம் மறந்துவிடுகின்றோம் மறந்தால் எப்படி நாம் தூய்மையாக முடியும் தந்தை தூய்மையாக்குவதற்காகத்தான் நமக்கு இந்த யுக்திகளை பல்வேறு விதமாக கூறுகின்றார் இந்த நினைவின் மூலமாக நாம் இந்த தந்தையின் நினைவில் இருந்து நம்முடைய அழுக்குகளை நீக்க வேண்டும் நாம் இனிமையிலும் இனிமையான அன்புள்ள குழந்தைகளாக மாற வேண்டும் நாம் இந்த தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் இந்த காமம்தான் நமக்கு மிகப்பெரிய மகா எதிரியாகும் இந்த ஒரே ஒரு பிறவி மட்டும் நாம் தந்தைக்காக தூய்மையாக வேண்டும் என்று தந்தையே வந்து கூறுகின்றார் எந்த ஒரு கெட்ட காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது தந்தைக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் அதாவது லௌகீக தந்தை கூட கூறுவார்கள் தந்தையின் பேரை கெடுத்து விடாதீர்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா நம்முடைய பரலோக தந்தையும் அப்படித்தான் கூறுகின்றார் தந்தை வந்து நம்மை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார் எனவே நம்முடைய முகத்தை நாம் கருப்பாக ஆக்கி கொடக்கூடாது இல்லையென்றால் மரியாதையை நாம் இழந்து விடுவோம் அனைத்து பிராமணர்கள் மற்றும் தந்தையின் மரியாதைகளையும் இழந்து விடுவார்கள் பாபா நம்மை தூய்மையாக ஆக்குவதற்காக வந்துவிக்கின்றார் முகத்தை நாம் கருப்பாகி விடக்கூடாது நாம் நம்மை அழகாக ஆக்குவதற்காகத்தான் தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் நாம் முகத்தை ஏன் கருப்பாக ஆக்க வேண்டும் கருப்பாக ஆக்கி கொள்ளக்கூடாது நாம் சதா தந்தையின் நினைவில் அழகான நிலையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையும் கூறிக்கொண்டுகிறார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொண்டே இருப்போம் தாரணைகள் முதலாவதாக இந்த கடைசி கால முயற்சி செய்ய பயன்படும் சரீரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது இந்த சரீரம் இப்போது நாம் இந்த சரீரத்தின் மூலம் நிறைய வருமானத்தை செய்ய வேண்டும் நம்முடைய எல்லையற்ற தந்தையோடு நாம் சேர்ந்து சாப்பிட வேண்டும் அருந்த வேண்டும் அனைத்து சம்பந்தங்களையும் நாம் தந்தையின் மூலம் அனுபவம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக தந்தைக்கு மற்றும் இரத்த பிராமண குடும்பத்திற்கும் இழுக்கு ஏற்படுவது போன்று எந்த ஒரு தீய காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது நாம் ஆத்ம அபிமானியாகி முற்றிலும் தூய்மையாக ஆக வேண்டும் நாம் தந்தையின் நினைவின் மூலம் இந்த பழைய அழுக்குகளை பாவங்களை நீக்க வேண்டும் வரதானம் இந்த கலியுகத்தின் துக்கம் அசாந்தியின் காட்சிகளை பார்த்து கொண்டே எப்போதும் சாட்சி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று நம்முடைய தந்தை வரத்தை அளிக்கின்றார் இந்த கலியுக உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி அது நமக்கு எப்போதும் ஏறுகலையாகும் உலகத்தில் ஹா அப்படி ஹா நாம் இப்போது ஹா என்று இந்த உலகத்தில் ஐயோ ஐயோ என்ற கதறுகள்தான் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றது ஆனால் நமக்கு வெற்றி முழக்கமாக அது இருக்க வேண்டும் நாம் எந்த ஒரு நிலைமையிலும் எதற்கும் பயப்படுவது இல்லை ஏனென்றால் நாம் முன்னதாகவே தயாராகி இருக்கின்றோம் இதையெல்லாம் நாம் ஏற்கனவே நடந்ததுதான் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் சாட்சியாக பார்வையாளராக ஆகி இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே செல்ல வேண்டும் அனவ அனைவருமே அலறி நாம் இதை வேடிக்கையாக நினைத்து இதை புரிந்து கொண்டு நாம் இதை சாட்சியாளராக இருந்து பார்வையாளராக இருந்து நாம் பார்க்கின்றோம் அதனால் சுலபமாக நாம் இந்த நிலையை கடந்து செல்லுகொள்வோம் எனவே வைராக்கியம் உடையவர்களாகி நாம் விடுகின்றோம் சுலோகன் எப்படிப்பட்ட நிலத்தையும் தயார் செய்ய வேண்டுமென்றால் வார்த்தையின் கூடவே உள்ளுணர்வு மூலமாகவும் நாம் சேவை செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி